ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ITBPF அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023 டிரைவர் போஸ்ட் கான்ஸ்டபுளுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ITBPF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், இது வந்து இந்தியா ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இதுக்கான நோட்டிஃபிகேஷனு இப்போது அண்மையில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது டோட்டலாக 452 காஸ்டபிள் காலிற்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10வது வகுப்பு படிச்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ண வேண்டிய டேட்டு 27 ஸ்டார்ட் ஆகுது. 26 லாஸ்ட் டேட்டு. இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிறவங்க டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தா மட்டும் பத்தாது, ஓரளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்றது பின்னாடி பார்க்கலாம். இந்த கான்ஸ்டபுள் டிரைவர் போஸ்ட்டு குரூப் சி நான் கெஜிட்டடில் கீழே வரும். 458 போஸ்ட்டு வேக்கண்ட் இருக்குதுன்னு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் 195, எஸ்சிக்கு 74, எஸ்டிக்கு 37, ஓபிசி கேண்டிடேட்டுங்களுக்கு 110, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 42 போஸ்ட் வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் 10th கிளாஸ், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாடி ஃபிட்னஸாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு பாடி அவங்க வச்சுருக்கணும். அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மிக மிக தகுதியானவங்களாக இருப்பாங்க. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 26/2023 அணிக்கு 27 கம்ப்ளீட் ஆனவங்களாக இருக்கணும். அதாவது 21-27 குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 27 July 1996 26 July 2002 மதியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5, ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 கவர்மெண்ட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் ஜென்ரலாக இருந்தால் அவங்க 3, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசியாக இருந்தால் 6, எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அது மட்டும் இல்லாமல் அதாவது அதிகபட்ச வயசு 40 இருந்தால் அவங்க ஓகே பண்ணிப்பாங்க. அதாவது 1984-2002 நடந்த கலவரங்களில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருந்தால் 5, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10, ஓபிசி பிரிவினராக இருந்தால் 8 அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னா 1984 நடந்த சீக்கிய பிரிவு போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க, 2002 நடந்த குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு இதுக்கு ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிரிவினர்களுக்கு 100, எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க எல்லாருமே வந்து ஆன்லைனில் கட்ட வேண்டியதாக தான் இருக்கும். ஆன்லைனில் எப்படி கட்டணுன்றது உங்களுக்கு நான் டைரக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை இவங்களை எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது இவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இவங்களுக்கு பிஇடின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அடுத்ததான் பிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அதில் கம்ப்ளீட் பண்ணவங்க. அடுத்துதான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு முடிஞ்சவங்க டைரெக்டாக நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதை முடிச்சுட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க இவங்க ஜாபில் போயிட்டு சேர வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இதுக்கான பே ஸ்கேல்னு பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கக்கூடியது முதல் மாத சம்பளம் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் அவங்களுக்கு பேசிக் பே இருக்கும்.
ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்டு ஜூன் 27, 2023லேருந்து ஜூலை 26, 2023 வரைக்கும் அப்ளிகேஷனு ஓப்பன் ஆகிருக்கும். மறக்காமல் இந்த ஜாபுக்கு தகுதியானவங்களும் விருப்பம் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரானா இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்கான இந்த வீடியோ பயன்படும் பயனுள்ள தகவல் நீங்கள் மேற்கொண்டு கேட்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.